தமிழ் மூக்க வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தா தோணியே. ஸோ என்ன அப்படின்றது எல்லாரும் போய் யோசிச்சிருப்பீங்க. ஸோ இதுதான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ரோ இது அப்படின்னா, ஒரு ஏர்பாட்டு. ஸோ ஏர்பாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நீங்கள் வீடியோ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஸோ பார்த்தோன்னே இல்லாக்கா வந்திருக்கும் ஆப்பிள் அப்படின்றது, பட் இது அது கிடையாது. ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா I7S ட்விஸ்ட் வர வந்து பாக்ஸ். ஸோ முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. ஸோ I7S ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ மொதல் விஷயம், I7S ட்விஸ்ட் அப்படின்றத போட்டிருக்காங்க, கீழே கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ பின்னாடி தான் முக்கியமானது, ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மாடல் வந்து IS7 ட்விஸ்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத், அதாவது வயர்லெஸ், இது ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்குது. 32 யூனிட்ஸ், அதாவது ஹையஸ்ட் ரேஷியோ ஆஃப் வால்யூம் இருக்குது. ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கெப்பாசிட்டி, பேட்டரியோட கெப்பாசிட்டி எவ்வளோ, 6500 mAh / 950 mAh இருக்குது. 950 mAh கேஸில் வர்றதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது இல்லாமல் இல்லை, ஒர்க்கிங் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் 55°C வரைக்கும் போகுமா. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தவிர ரொம்ப ஹீட் ஆகுதுன்னா பயப்பட வேணாம். அது கூட இன்புட் சார்ஜ் வந்து 5 volt நீங்கள் இழுக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காக பார்க்குறது தான் எப்பயும் போல். ஸோ இதை பார்க்கணும் அப்படினா நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, அப்படினா தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஓகேவா? அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி விஷயங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத போட்டிருக்காங்க. அது இல்லாமல் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட கலர் வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வித்தியாசமான கலர்ஸ் இருக்குது. ஸோ ஒயிட், ரெட் அண்ட் ப்ளூ, ஸோ இந்த மாதிரி கோல்டு கலர், ஸோ இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே அன்பாக்ஸ் பண்ணலாமே. ஓகே, மேலே எடுத்தோன்னே. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா மொதல் எடுத்தவனையும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏர்பாட் கொடுத்துருக்காங்க. மொதல் எடுத்தவனையும் ஏர்பாட் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் ரேப்பர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ண உடனேவும் ஸோ நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவர்னு கூட சொல்லலாம், நல்லா இருக்குது. எஸ் ஓகே, தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்பாட்ஸ் இருக்குது. ஸோ ஏர்பாட்ஸ் சைடில் ஃபஸ்ட்டு வேறு என்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இது இல்லாமல் ஒரு வாரண்டி மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை வாரண்டி கார்டு, ஓ இதில் வாரண்டி கார்டு கொடுக்கல. அதுக்கு பதிலாக நம்மளுக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு இது கிடையாது. ஸோ இது வாரண்டியும் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். யா, வாரண்டி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது மேட் இன் சைனா ப்ராடக்ட், அதையும் நீங்கள் நான் வச்சுக்கணும். அது இல்லாமல் ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, மைக்ரோஎஸ்பி தான். ஸோ நம்ம ஓரளவு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் பாக்ஸோட கண்டென்ட் மொத்தமேவும். அது இல்லாமல் ஸோ இப்போ நமக்கு முக்கியமான கண்டென்ட் வருவோமே, ஆப்பிள் ஏர்பாட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, I7 ஏர்பாட்ஸ். இது பார்த்தோன்னே எனக்கு அதுதான் நான் ஒரு ஆப்பிள் ஏர்பாட்ஸ். இதே மாதிரி தான் இருக்கும், குட்டியாக இருக்கும், காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா மொதல் எடுத்தோடனே இதில் நான் நோட்டீஸ் பண்ணுறதுனா ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலரில் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைட்டிங் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டிங் இண்டிகேஷன் எதுக்காக அப்படின்னா, அமுக்கணும் அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் லைட் எரியும். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் லைட் எரியும். இந்த ரெட் கலர் லைட் எதுக்குன்னா உள்ளே இருக்கிற ஏர்பாட்ஸ், அதாவது இந்த ஏர்பாட்ஸ் வந்து சார்ஜ் ஆகுது அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம். சார்ஜ் இல்லை அப்படின்னா அது அந்த மாதிரி சிவப்பு கலர் லைட் எரியும். சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ப்ளூ கலர் லைட் எரியும். ஸோ அதையும் நம்ம ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விஷயமும் இதில் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணும்போது ஆக்சுவலாக இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ரெண்டையுமே ஒரே நேரத்தில் சார்ஜ் பண்ணிக்கலாம் சார்ஜ். ஸோ இப்போ நம்ம இந்த இடம் மைக்ரோஎஸ்பி. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா மைக்ரோஎஸ்பி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஏர்பாட்ஸ் மேலே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதில் சார்ஜ் பண்ணும்போது அதே நேரத்தில் இந்த ஏர்பாட் அந்த ஏர்பாட்ஸும் சார்ஜ் ஆகும். அதே சமயத்தில் இதில் கொடுத்துருக்க இந்த இடத்துல இருக்கிற இந்த கேஸும் சார்ஜ் ஆகும் ஒரே நேரத்தில். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணுறதுனால டைட்டான சீலிங்கே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஸோ ஏர்பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏர்பாட்ஸ் எடுத்தவனையுமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ அண்ட் ரெட், ஸோ இந்த லைட்டிங் கலர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லைட்டிங் எரிய ஆரம்பிச்சிருது. ரெண்டுலேயுமே அதே மாதிரி தான். ஸோ ரெண்டுலேயுமே சார்ஜ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எரியும். மொதல் வாங்கினவனையுமே பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஒரு 30% தான் இருக்கும். நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நான் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரெண்டு லைட் எரியுது. ஸோ அந்த ப்ளூ அண்ட் ரெட், ஸோ இந்த ரெண்டு கலர் காம்பினேஷன் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் ஸோ கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேஸ்லாம் சொல்ல முடியாது. இந்த மேலே இருக்கிறது எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா கிடு கிடு கிடுன்னு ஆடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ மற்றபடி வேறு எந்த பிரச்சனையுமே எனக்கு இதில் தெரில. இந்த கேஸோட இந்த மூடி மட்டும் தான் பிரச்சனையாக தெரிஞ்சு. அதுவும் நான் நிறையா தடவை யூஸ் பண்ணி பார்த்தேன், பட் எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் வரல. ஓகே, தென் ஏர்பாட்டுக்கு வரலாம். ஸோ ஏர்பாட் பார்த்திங்கன்னா நல்ல ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் மாதிரியே இருக்குது. அட்ஜஸ்டல் ஆப்பிளோட ஏர்பாட்ஸே தான். ஸோ இது எப்படி, அதாவது நான் முதல்ல என்ன யோசித்தேன் அப்படின்னா ஆப்பிள் ஏர்பாட்ஸ்லாம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ஆப்பிள் யூஸ்லாம் ரொம்ப பாவம் அப்படின்றது. ஏன்னா இது ஆக்சுவலாக ஆப்பிள் ஏர்பாட்ஸோட அச்சசல் காப்பி தான். நான் காதில் போடும்போது தான் எனக்கு தெரிஞ்சு காது எவ்வளோ வலிக்க ஆரம்பிச்சிச்சின்னு. அதாவது நார்மலாக நம்ம போடும்போது தெரில. ஸோ ஒரு 2 மணி நேரம் அதுக்கு மேலே நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு காதில் ஒரு வலி தெரிஞ்சு. ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. ஆப்பிள் யூஸர்ஸுக்கும் இதே மாதிரி தான் இருக்கா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஆப்பிள் யூஸர்ஸ் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்களான்னு தெரில, பட் ஆப்பிள் யூஸர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி காது வலி வருதா அப்படின்றது.
தென் இதில் வேறு எந்த ப்ராப்ளமும் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணல. சவுண்ட் கிளாரிட்டி நல்லா இருந்துச்சு. ஸோ கேமிங் அந்த விஷயத்தில் மட்டும்தான் எல்லா ப்ளூடூத் இயர்ஃபோன் அடி வாங்குற மாதிரி இதுவும் அடியாங்கச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்தளவு டிலே கிடையாது, பட் டிலே இருந்துச்சு, டிலே இல்லைன்னா சொல்ல மாட்டேன், டிலே இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அவ்வளோதான். ஸோ மற்றபடி இதில் எந்த ப்ராப்ளமும் நான் ஃபேஸ் பண்ணல. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக ரைட் லெஃப்ட் எந்த சைடுன்றது தெரில. அது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் ரைட் லெஃப்ட் எங்கேன்னு மென்ஷன் பண்ணலை, அது ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஏன்னா முதல் எடுத்தவொடனே எந்த சைட் மாட்டுறதுன்னு எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு, பட் மாட்டிக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி மாட்டிக்கலாம். ஸோ அதே மாதிரி கனெக்டிவிட்டி ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, ஜஸ்ட் நம்ம ப்ளூடூத் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணால் மட்டுமே போதும், அடுத்த தடவை நீங்கள் டேட்டா ஸோ இதை எடுத்தோடனேயுமே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவைலபிள் டிவைசஸ் நான் சர்ச் பண்ண முடியும் அதான் வந்துருச்சு. ஸோ கனெக்ட் பண்ண முடியும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டட் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி இட்ஸ் கனெக்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. சவுண்ட் கிளாரிட்டி நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு. சவுண்டு ஏதாவது நார்மலாக கேட்கும்போது செம்மையாக இருந்துச்சு கிளாரிட்டி. மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சில நேரத்தில் கேம் ஆடும் போது மட்டும் கொஞ்சம் டிலேஸ் இருக்கும். மற்றபடி நீங்கள் சவுண்டுக்காக வாங்க போகிறீங்க அப்படின்னா மொதல் விஷயம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இதில் கால் கிளாரிட்டி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. கால் கிளாரிட்டியை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் சொல்கிறது எனக்கு கேட்டுச்சு, நான் சொல்கிறது அவனுக்கு கிளியராக கேட்டுச்சு. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன அப்படின்னா இந்த கேஸ். ஸோ இந்த கேஸை பார்த்தீங்கன்னா நைட் டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு லைட் எரியும். ஸோ இந்த ரெட் கலர் லைட்டு, ஸோ ரெட் கலர் லைட் ஸோ அந்த லைட் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ நேரத்தில் லைட் லேம்பாக நீங்கள் நைட் லேம்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல பளிச்சுன்னு ஒரு கலர் இருக்குது, அது ப்ளஸ் சவுண்ட் சொல்லலாம் ஐன சவுண்ட் சொல்லலாம், நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அது உங்கள் விஷயம். ஓகே, இப்போ சவுண்ட் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல வா. ஸோ சவுண்ட் கிளாரிட்டி அப்படிங்கிற ஒரு நான் காப்பிரைட் சாங்கு, யூடியூப் ஸ்டுடியோலேருந்து ஒரு நான் காப்பிரைட் சாங் நான் ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்றத பாருங்கள். ஆக்சுவலாக நான் முதல்ல கேட்டுக்கிறேன், ஃபுல் வால்யூமில் ஃபஸ்ட்டு நான் முதல்ல கேட்டு பார்க்குறேன் எனக்கு எப்படி இருக்குன்றதை. ஸோ மியூசிக்கில் போய்ட்டு ஓகே மியூசிக் ப்ளே பண்ணுறேன். ஓகே, மியூசிக் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபுல் சவுண்டுக்கு நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபுல் சவுண்டில் இருக்குது இப்போ அதாவது ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லலாம், டீசெண்டாக இருக்குது, நல்ல வால்யூம்லாம் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு வால்யூம் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏர்பாட் எடுத்துட்டேன். ஸோ ஏர்பாட் இப்போ நான் ஸ்பீக்கர்கிட்ட கொண்டு வரேன். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக கேட்குறத விட இது நல்லா சவுண்டாகவே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ சவுண்ட் கிளாரிட்டி கேட்டிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி நான் யூஸ் பண்ண எந்த ஹெட்செட்லையுமே இந்த அளவு கிறிஸ்டல் கிளியரான வாய்ஸ் கேட்டதே கிடையாது. இன்க்ளூடிங் என்னோடய போக்கோ X3 மொபைலோட ஸ்பீக்கர் கூட இந்த அளவு கிளியராக எனக்கு கேட்டதில்லை, பட் இதில் அந்த அளவு கிளியராக இருக்குது. அதே சமயம் பாஸ் வந்து ஓரளவு பரவாயில்ல தான். ஸோ அதிகபட்சம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், பரவாயில்ல ஓரளவு பாஸ் பரவாயில்ல, பட் சவுண்ட் கிளாரிட்டி செம்மையாக இருந்துச்சு. ஸோ அந்த ஸோ இதோட பேட்டரி லைஃப் எவ்வளோ நேரம் வந்துச்சுன்னா ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு 3 hours வந்துச்சு. பட் இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா பேக்கேஜ்லையுமே மொதல் விஷயம் என்னென்னா அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ நேரம் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி நிற்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா சார்ஜிங் டைம் பார்த்திங்கன்னா 1 hour 2 hours ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு மணி நேரமும் 10 minutes சார்ஜ் ஆச்சு, ஃபுல் சார்ஜ் ஆனது. அப்புறம் பிளேபேக் டைம், அதாவது நான் சொல்கிறது வந்து இயர்பட்ஸ் அண்டு ஆக்சுவலாக அந்த கேஸும், ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து சார்ஜ் ஆகும்போது 1 hour 15 minutes ஆச்சு. ஓகே, தென் பிளேபேக் டைம் 3 to 4 hours இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 hours and 10 minutes ஆர் 20 minutes அந்த மாதிரி தான் வந்திருக்கும், எனக்கு கரெக்டாக கணக்கு பண்ணல. ஸோ உதாரணமாக சொல்கிறேன், ஸோ ஒரு 3 hours டு சம்திங் இருக்கும். ஸோ அந்த 3 hours அதுக்கு மேலே இருக்கும், 4 hours வரைக்கும்லாம் வந்திருக்காது, ஒரு 3 hours and 30 minutes அதுக்குள்ளே எவ்வளோ நாள் இருக்கும். அது இல்லாமல் இல்லை வேறு எந்த ப்ராப்ளமும் நீங்கள். ஸோ இதோட ப்ரைஸ் முதல்ல, ஸோ ப்ரைஸை முதல்ல பார்த்துட்டு வந்துடுமே. ஸோ இதில் என்ன ப்ரைஸ் அப்படின்னா ஆக்சுவலாக ரொம்ப கம்மியான ப்ரைஸ். ஆப்பிள் ஏர்பாட்னா 6000 rupees. ஸோ 6000 rupees இங்கே இது ஒர்த்தா அப்படின்னா 6000 rupees கூட இதை கம்பேர் பண்ண முடியும்னா ஆக்சுவலாக கம்பேர் பண்ண முடியும். இது எவ்வளோ அப்படின்றதா ஒரு எல்லாரோட மனசுலேயும் ஒரு கேள்வி இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் வாங்கும்போது 4050 rupees தான். ஸோ 450 rupees, ஸோ 4050 rupees இல்லை 450 rupees ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் உங்களுக்கு வரும். ஸோ ஒவ்வொரு இடத்த பொறுத்தவரையும் டெலிவரி சார்ஜ் வேரி ஆகும். அது இல்லாமல் ஒரு 500 or 600 இது வந்துடும். எப்படினாலும் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் 600 தான் இது வரும். நாங்கள் ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் லிங்க் கீழே இருக்குது. ஸோ அதில் கொடுத்து நீங்கள் பை பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கீழே நான் லிங்க் கொடுத்துக்க அதை வச்சு டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி இதில் எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஒரு 2 or 3 hours யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கால் வைக்குமா அப்படின்றது தெரில, பட் ஆப்பிள் யூசர்ஸ் எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க அப்படின்றது தெரில. மற்றபடி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இதில் ஃபேஸ் பண்ண முடியல. மற்றபடி
கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் நல்லா இருந்துச்சு. அதே சமயத்தில் அவுட்டோரில் முக்கியமாக அவுட்டோர்லலாம் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா செமையாக இருந்துச்சு. அதே மாதிரி ஓடும் போதாக இருக்கட்டும் நடக்கும் போதாக இருக்கட்டும் விழுந்துருமோ அப்படின்ற பயம் இதில் சத்தியமாக எனக்கு வரவே இல்லை. அது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் நம்ம அதால் மென்ஷன் பண்ணணுமா அப்படின்றது கண்டிப்பாக தேவை கிடையாது. இதில் ஆனால் எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆனது என்னென்னா அப்படின்னா, இந்த ஆப்பிள் ஏர்பாட் மாதிரி கொடுக்காம நம்ம நார்மல் ரப்பர் ரிங் வச்ச மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா இந்த அளவு கிளாரிட்டி உண்மையில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்றத. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்களா? தைரியமாக நீங்கள் வாங்கலாம். ஸோ நான் சொல்கிறேன் தைரியமாக நீங்கள் வாங்கலாம் இதை. ஸோ ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம், வாரண்டி கிடையாது, அது ஒரு விஷயம் நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது இருக்கும். இது ஒரு நல்ல ஹெட்ஃபோன். ஸோ ஆப்பிள் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல ஹெட்ஃபோன். ஸோ இதை வாங்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ உங்களுக்கு இது ஒர்த்தானது மாதிரி தெரியுதா இல்லை ஒர்த் இல்லாதது மாதிரி தெரியுதா அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோதான் எனக்கு என் வீடியோ முடிஞ்சேன். ஸோ எப்பயும் சொல்கிறதா இந்த வீடியோ பிடிக்கலன்னு உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானுக்கு ரெண்டாவது கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். ஆல் செட் பண்ணால் தான் புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் வேணும் அப்படின்னு எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லா வீடியோஸும் வந்து நீங்கள் அட்டன் டைம் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ முடிஞ்சு, நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே, பாய்.